இருக்கும் வணக்கம் நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல் ஸோ நம்ம சேனலில் அந்த உயர்கல்வி அட்மிஷனோட வேலையை புத்தகெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சில இந்த வீடியோவில் மிக மிக ஒரு முக்கியமான டாபிக் என்னென்னா நீட் யூஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட் வந்தாச்சு அதனுடைய ரிசல்ட்டை அனலைஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ பேர் கட் ஆஃப் என்ன ரேஞ்சில் இருக்குது இந்த வருஷம் கட் ஆஃப் எப்படி இருக்கும் மெடிக்கல் அட்மிஷனுக்கு ஸ்டேட்வைஸ் எப்படி இருக்கும் சென்ட்ரல் ஆல் இண்டியா கோட்டை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு முழு விளக்கம் ஒரு நியூஸ் பேப்பரில் அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேராக லைக் பண்ணுங்கள் மறக்காம அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் ஆன் ஆன் பண்ணுவீங்க இந்த அப்டேட்லாம் ஒன்றுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும்னா இது ஒரு முக்கியமான வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கேளுங்க தேங்க் யூ ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் அறுபத்தி ஏழு பேர் அறுபத்தி ஏழு பேர் சென்டம் எடுத்திருக்காங்க செவன் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி நீட்டு மார்க் பார்த்தீங்கன்னா டோட்டலாக செவன் டுவெண்ட்டி மார்க்ஸு அதில் அறுபத்தி ஏழு பேர் எடுத்திருக்காங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் அதில் பர்டிகுலராக ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டோம்னா பதினோரு பேர் தமிழ்நாட்டில் எட்டு பேர் இது வந்து ஹையஸ்ட் ரேட்டிங்கு ஸோ நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி பார்த்தோம்னா லெவன் டாப்பர்ஸ் ஃப்ரம் ராஜஸ்தான் எயிட் ஃப்ரம் தமிழ்நாடு இது ஒரு முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஓவரால் விஷயம் இந்த படித்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் விஷயம் என்னென்ன கூட சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு ஏ ரெக்கார்டு சிக்ஸ்டி செவன் கேண்டிடேட்ஸ் இன்க்ளூடிங் எயிட் கேண்டிடேட்ஸ் வரும் தமிழ்நாடு ஆர் ஜாயின்ட் டாப்பர்ஸ் வித் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஒரு செவன் டுவெண்ட்டி அந்த விஷயம் என்ன சொன்னது தான் இந்த டாப்பர்ஸ் இன்க்ளூட் ஃபிஃப்டி எயிட் மேல் கேன்டி அதில் வந்து ப ஐம்பத்தெட்டு அம்பத்தெட்டு பேர் பசங்கள் ஹாஃப் சிக்ஸ்டீன் ஆர் பரம் ஓபிசி அந்த ஐம்பத்தெட்டுலேயும் ஓபிசியில் வந்து பதினாறு பேர் இருக்காங்க இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் இருக்குது ஃபைவ் ஃபுறம் எக்கனாமி லிவிக்கர் செக்ஷன் அண்ட் டூ from எஸ்சி category. இந்த நம்பர் ஆஃப் ஃபீமேல் toppers ஷூட் அட்டு ஃபோர்டீன் ஸோ இப்போ ஐம்பத்தெட்டு பேர் பாய்ஸ் ஐம்பத்தி மூணு பேர் கேர்ள்ஸில் பார்த்தோம்னா பதினாலு பேருங்க தி காம்படிஷன் க டஃப் ஃபார் திஸ் இயர் வித் ஹையர் கட் ஆஃப்ஸ் அக்ராஸ் competition ஏன் டா காம்படிஷன் காம்படிஷன் டஃப்பாக இருக்கும் அப்போ என்னாகும் கட் ஆஃப் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ பேர் தேர்ட்டீன் பாயிண்ட் டூ லேக் கேண்டிடேட்ஸ் குவாலிஃபைடு திஸ் இயர் இந்த வருஷம் பதிமூணு புள்ளி ரெண்டு லட்சம் பேர் தகுதி இந்த லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பதினொன்று புள்ளி நாலு லட்சம் தான் இந்த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியாடு பாருது டெஸ்ட் ஆல்சோ இன்க்ரீஸ்டு டெஸ்ட்டு எழுதுனவங்களும் நிறைய பேர் இருபது புள்ளி நாலு லட்சம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி மூணு புள்ளி மூணு ஸோ மூணு லட்சம் பேருக்கு மேலே எக்ஸ்ட்ரா எழுதுனாங்க இந்த வருஷம் அதிகமாக ஓகேங்களா அடுத்தது பார்த்தோன்னா இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் இந்த வருஷம் இந்த அறநூற்றி ஐம்பது மார்க்கு எடுத்தவங்க லாஸ்ட் இயரில் வந்துட்டு அறுநூறு எடுத்ததுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் அறநூறு எடுத்தவங்க இந்த வருஷம் அறுநூற்றம்பதுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி தான் அப்போ லாஸ்ட் இயர் அறநூறுக்கு சீட்டு கிடைச்சிருந்தா அவங்களாம் அறுநூற்றி ஐம்பது மார்க் இந்த வருஷம் எடுத்துருக்கணும் அப்போ தான் சீட்டு கிடைக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு ஸோ இது ஓவராலாக படித்து பார்த்திங்கன்னா தெரியும் டாப்பர் எந்தெந்த ஸ்டேட்டு எவ்வளோ பேர் எழுதுனாங்க ப்ளஸ் என்ன டாப்பர் இருக்குது அப்படிங்கிறத படித்து பாருங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வருஷம் இப்போ எப்படி இருக்கும் அட்மிஷன் கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாரும் இருக்கிற நேரத்தில் தி காம்படிஷன் காட் டஃபர் திஸ் இயர் சொல்லியிருக்காங்க காம்படிஷன் ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஏன்னா கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஓகேங்களா அப்போ அறுநூறு மார்க் எடுத்தவன் இந்த வருஷம் அறுநூத்தம்பதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னோம்னா ஐம்பது மார்க் வரைக்கும் ப்ளஸில் போகுது அப்போ ஓவரால் சீட்டில் வந்து பெரிய மாற்றங்கள் இல்லை அதனால் டஃப் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் அது எவ்வளோ கட் ஆஃப் வருது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வர வீடியோலாம் நிறையா சொல்லுவாங்க இருக்கேன் ஸோ இந்த வருஷம் பார்த்தோன்னா நிச்சயம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற நியூஸ் இது ஒரு முக்கியமான நியூஸாக இருக்குது நானும் அதை ரிவியூ பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறோம் சரி இது யாருக்கெல்லாம் இந்த அட்மிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிஃப்டீன் பர்சண்ட்டு ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸு அதுக்கு தான் இந்த கவுன்சிலிங் நடக்குதுங்க ஸ்டேட்டில் இருக்கிற மெடிக்கல் யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜஸ் அப்புறம் இஎஸ்ஐசியில் இருக்கிறது ஏஎஃப் எம்சி பிஹெச்சியூ அண்ட் ஏபி இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துக்கும் இந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட்டு சரி தான் அடுத்து நீங்கள் அப்ளை பண்ண போகணும் இல்லையா அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டும் கொடுத்துருக்கு டபுள்யூ டாட் எம்சிசி டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை மீன்ஸ் ஏற்கனவே வந்து நீட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க பட் இந்த நீட்டு ஸ்கோர் அப்டேட் பண்ணணும் சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் ப்ராசஸ்னால் இதெல்லாம் வந்து கவுன்சிலிங்கிற ப்ராசஸில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க கவுன்சிலிங் எப்படின்றத நம்ம கூடிய சீக்கிரம் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் வந்துகிட்ருக்கோம் தேங்க் யூ